தமிழகத்தில் காலியாக உள்ள திருவாரூர் மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தல்களை நடத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பதில் மனு தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு தமிழக தேர்தல் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியின் மறைவால் திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதியும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே போஸின் மறைவால் திருப்பரங்குன்றம் தொகுதியும் காலியாக உள்ளன. மதுரையைச் சேர்ந்த கே கே ரமேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் இரண்டு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்தினால் தேர்தல் முடிவுகள் அரசியல் கட்சிகளுக்கிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது என்பதால் தமிழக அரசு இடைத்தேர்தலை நடத்த ஆர்வம் காட்டவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் தொகுதி காலியான 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற விதிப்படி திருப்பரங்குன்றம் திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சசிதரன் மற்றும் ஆதிகேசவலு அமர்வு இடைத்தேர்தல் நடத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் கால அட்டவணை ஏதும் உள்ளதா என பதில் மனு தாக்கல் செய்யுமாறும் தமிழக தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவிட்டு வழக்கை நவம்பர் 26 தேதிக்கு ஒத்திவைத்தனா்.